அதிமுகவுடைய கொள்ளையடிக்கக்கூடிய இந்த ஆட்சி தான் இருக்கிற ஆட்சியிலேயே மோசமான ஆட்சி. தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள்தான் இருக்கக்கூடிய மாநிலங்களிலே மிக மோசமான முதல்வர். ஆனா கொடுமை என்னன்னா, நம்பர் ஒன் முதல்வர் இந்தியாவில் சொல்லி அவர்களே போஸ்டர் அடிச்சு அவர்களே ஒட்டி அவர்களே கொண்டாடி கொள்வார்கள். இது மாதிரியான ஒரு கேடுகட்ட ஆட்சிய, திமுக போன்ற ஒரு மக்கள் விரோத ஆட்சிய, சொன்ன வாக்குறுதிக்கு மாற்றமாக மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு வஞ்சக ஆட்சிய யாரும் பார்த்திருக்கவே முடியாது. பொதுவா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஏதோ மோடிஜியை எதிர்த்து விட்டால் பெரிய சாதனை என்று நினைக்கிறார்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு சிறப்பு இருக்குங்க, எங்கெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களே ரெட் கார்பெட் போட்டு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவன் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள். அவர் பிரதமராக ஆவதற்கு முன்னால் குஜராத்துடைய முதல்வராக இருக்கிறார். உலகத்தோடைய வல்லாதிக்க நாடு என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா, அவருடைய அதிபர் சொல்லுகிறார், நரேந்திர மோடியை நான் அமெரிக்காவிற்குள் விடமாட்டேன், அவருக்கு விசா கிடையாது, அனுமதிக்க முடியாது என்று சொல்லுகிறார். நாட்டுடைய பிரதமராக ஆகிறார், பல நாடுகளுக்கு செல்கிறார். ஒவ்வொரு நாட்டிலும் அரபு நாடுகளில் இஸ்லாமிய மன்னர்கள் எல்லாம் அவரை அரவணைத்து கட்டி ஆற தழுவுகிறார்கள். வாட்டிக்கனுக்கு சென்றால் போப்பிலிருந்து மற்ற தலைவர்கள் எல்லாம் அவரை கட்டி அரைக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்து ஒரு கட்டத்தில் முடியாமல் அமெரிக்கா சிகப்பு கம்பளம் விரித்து அதிபர் விமான நிலையத்திற்கு சென்று நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என்று வரவேற்றார் என்றால் இதுதான் நரேந்திர மோடி அவர்களுடைய சிறப்பு, திறமை, சாதனை. இந்த சாதனையை இன்றைக்கு தமிழகத்தில் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். கோபேக் மோடி என்று பலூன் விட்டவர்கள், கோபேக் மோடி என்று ட்விட்டரில் ட்ரெண்ட் செய்தவர்கள், கோபேக் மோடி என்று சொல்லி பல்வேறு போராட்டம் நடத்தியவர்கள், ஹெலிகாப்டரிலேயே வந்து ஹெலிகாப்டரிலேயே நாங்கள் திருப்பி அனுப்பிவிட்டோம் என்று சொல்லி மோடி அவர்களை எதிர்த்து விட்டோம் என்று பம்மாத்து காட்டிய திமுகவும் அவருடைய கூட்டணியும் இன்றைக்கு வெல்கம் மோடி, வெல்கம் மோடி என்று சொல்லி தமிழகத்திற்கு தமிழக முதல்வர் திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய பிரதமர் மோடிஜி அவர்களை நீங்களும் வெல்கம் சொல்லி அழைத்து விருதுநகரில் தமிழகத்தின் 12 மருத்துவக் கல்லூரிகளை திறந்து வைப்பதற்கு வருகிறார் என்றால் இதுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய சாதனை. எதிர்க்கக்கூடியவர்களிடத்தில் கூட வரவேற்கக்கூடிய அந்த தன்மையை பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் உருவாக்கும். ஏனென்றால் இந்த கட்சியின் தொண்டர்கள் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள், மக்களின் சேவைக்காக பிறந்தவர்கள்.